ப்ரைஸ் லார்ட். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நான் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவான் 2 அதிகாரத்தில் 2 வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, திராட்சரசம் குறைவுபட தொடங்கின பொழுது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், காணா ஒரு கல்யாணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாக மரியாதும் போகிறாங்கன்னு பார்க்குறோம். அங்கே போகும்பொழுது அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. திராட்சரசம் குறைவுபட தொடங்கின பொழுதே மரியாள் பண்ணுற ஒரு அற்புதமான காரியம் என்னென்னா, அவர்கள் இயேசு இடத்துல போகிறத பார்க்குறோம். குறைவுகள் வரும்பொழுது அந்த மரியாள் இயேசுவை நோக்கி போகிறாங்க. மற்ற மனிதர்கிட்ட போட மற்ற மனிதர்கிட்ட போய் இதை பற்றி சொல்லலை, இதை பற்றி பேசலை. இயேசு இடத்துல போகிற ஒரு முன்னாதிசியம். இந்த நாளில் நமக்கு அது தேவை. எப்போல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருதோ, நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் ஏற்படுதோ, அப்படிலாம் நம்ம மனிதர்களை நோக்கி பார்த்தோன்னா நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும், அவரை தேடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாச ஜார்ஜ் முல்லர், அவர் ஒரு அற்புதமான ஒரு ஊழியக்காரர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருக்கிற குழந்தைகள் இருக்கிற ஒரு ஹோம் நடத்திட்டு இருந்தாங்க. ஜார்ஜ் முல்லரோட ஒரு குணாதிசயம் என்னன்னா, யார்கிட்டையும் எப்பையும் எதுக்காகவும் போய் கைக்கு நிற்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு உணவு தேவை ஏற்பட்டாலோ, பணத்தேவை ஏற்பட்டாலோ, ஆடைகள் தேவைப்பட்டாலோ, இப்படி எந்த தேவைகள் வந்தாலும் ஒருபோது அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா, அவர் மனிதர்களை தேடி போகவே மாட்டார். இப்படி ஒரு முறை எல்லாருக்கும் தட்டெல்லாம் வச்சாச்சு அந்த ஹோம்ல சாப்பிட்றதுக்கு, காலை உணவுக்கு. ஆனால் எல்லா தட்டை வச்சாச்சு, தட்டில் போடுறதுக்கான சாப்பாடு கிடையவே கிடையாது. இவன் தான் ஒரு ரொட்டி துண்டு கூட இல்லை, அரிசி எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. அப்போ எல்லாம் என்ன பண்ண சொன்னாலும் ஜார்ஜ் முல்லர் எல்லா குழந்தைங்களும், 2000 குழந்தைங்களும் எந்திரிச்சு நிற்க சொல்லி எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்லேயே அவங்களுடைய அந்த ஹோம் வாசலில் ஒரு பெரிய ஒரு பேக்கரியோட ஓனர் வந்து சொன்னாராம், என்கிட்ட நிறைய ரொட்டி துண்டுகள்லாம் இருக்குது, அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா இது வீணாக தான் போயிடும், அதை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாராம். ஸோ அவங்க எப்போ ப்ரேயர் பண்ணாங்களோ, ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த பேக்கரிக்காரர் வந்தார், அந்த எல்லா ரொட்டி துண்டுகளையும் கொடுத்தாங்க. எல்லா அங்கே இருக்கிற 2000 குழந்தைகளும் சாப்பிட்ற அளவுக்கான ரொட்டி துண்டுகளை அங்கே ஆண்டவர் அவருக்கு ப்ரொவைட் பண்ணான்னு பார்த்தோம். பாருங்க, ஜார்ஜ் முல்லர் ஒரு குறைவு வந்த பொழுது மனிதர்களை நோக்கி போல, குறைவு ஏற்படும் பொழுது மனிதர்கிட்ட போய் கேட்கல, அவங்ககிட்ட போய் கை கட்டி நிற்கல, எனக்கு தேவைன்னு சொல்ல, எப்பெல்லாம் குறைவு வந்ததோ அப்பெல்லாம் ஜார்ஜ் முல்லருக்கு ஒரு பழக்கம், அவர் ஜெபிப்பார், தேவனை நோக்கி போவார், இயேசுகிட்ட போவார், இயேசு அவர்களை அபரிவிதமாக ஆசிரியப்பார். இந்த காணா ஒரு கல்யாணத்துலையும் பாருங்க, அந்த மரியாள் இயேசு மண்டலத்தில் போகும் பொழுது அவர் சொன்னார், இன்னும் என் வேலை வரவில்லைன்னு சொன்னார். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறோம், அந்த திராட்சரசத்தை, அங்கிருந்த தண்ணீரை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ திராட்சரசமாக மாற்றுறாருன்னு பார்க்குறோம். ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்தார்னு பார்க்குறோம். உங்களோட வாழ்க்கையில் குறைவுகள் வருதா, கோ டு ஜீசஸ். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். எப்பெல்லாம் குறைவாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக மாற்றுவார். எப்பொழுது நீங்கள் அவரை இன்வைட் பண்ணும்போது, மரியாதை போல, ஜார்ஜ் முல்லரை போல, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் வரும்பொழுது இயேசுவை இன்வைட் பண்ணுங்கள், அவரை கூப்பிடுங்க, அவரை அங்கே அழையுங்கள். அவர் எல்லாவற்றையும், அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற வல்லவர், ஏதுமே இல்லாததுலேருந்து அத்தனை பிள்ளைகளையும் போஷிக்க வல்லவர், 5 பேர் 2 பேரை கொண்டு 5000 பேரை போஷிக்க வல்லவர். இப்படி அவர் எல்லா குறைவுகளையும் அற்புதமாய் மாற்றுகிற ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் இருந்தால் இந்த நாளில் ஆண்டவர் அதை அற்புதமாய் மாற்றுவார். அற்புதமாய் மாற்றுகிற இயேசு இடத்துல நீங்கள் போங்க, அது உங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே, காட் பிளஸ் யூ.